ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஓவியூல் அண்ட் போலன் கிரெயின்ஸோட ஸ்ட்ரக்சர் பற்றின ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம போலன் கிரெயினோட ஸ்ட்ரக்சர் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி போலன் கிரெயினாக என்னன்னு பார்க்கலாம். பிளான்ட்டில் ரீப்ரொடக்ஷன் நடக்கணும்னா இந்த போலன் கிரெயின்ஸ் இருந்தால் தான் பிளான்ட்டில் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். இப்போ நம்ம போலன் கிரெயினோட ஸ்ட்ரக்சர் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட், போலன் கிரெயினில் டூ லேயர் இருக்கும், ஒன்று அவுட்டர் அண்ட் இன்னொரு இன்னர். அவுட்டர் லேயர் ரொம்ப ஹார்டாக இருக்கும், அந்த லேயருக்கோட நேம் எக்ஸைன். அண்ட் இன்னர் லேயர் தின்னாக இருக்கும், அதோட நேம் இன்டீன். ஃபஸ்ட், அவுட்டர் லேயரில் ஜெர்ம் போர்னு ஒரு ஹோல் இருக்கும், அண்ட் இன்னர் லேயர் வந்து செல்லுலாஸ் அண்ட் பெக்டினால் மேடாயிருக்கு. இந்த போலன் கிரெயின்ஸ் இன்சைடில் டூ செல்ஸ் இருக்குது, ஒன்று வெஜிடேட்டிவ் அண்ட் இன்னொன்று ஜெனரேட்டிவ் செல்ஸ். வெஜிடேட்டிவ் செல்ஸில் ஒரு நியூக்ளியஸ் மட்டும்தான் லார்ஜாக இருக்கும், அண்ட் ஜெனரேட்டிவ் செல்ஸில் ரெண்டு மேல் கேமெட்ஸ் இருக்கும். இந்த ரெண்டு மேல் கேமெட்ஸ் மட்டும்தான் ரீப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியல் பற்றி பார்க்கலாம். இந்த ஓவியலில் இருக்க மெயின் பார்ட்டே நியூசெல்லஸ் தான். அண்ட் டூ இன்டுக்மெண்ட் சென்டரில் ஒரு ஓப்பன் ஃபேஸ் இருக்கும், அந்த ஓப்பன் ஃபேஸ்க்கு நேம் தான் மைக்ரோஃபைட். அது வழியாக தான் போலன் கிரெயின்ஸ் என்ட்ரி ஆகி ஒரு ஃப்ரூட்டோ இல்லை வெஜிடேபிள்ஸையோ ஃபார்ம் பண்ணும். இந்த ஓவியல் ஓவரியோட அட்டாச்சாக இருக்கும், அது ஒரு ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர், அதோட நேம் தான் ஃபனிக்லஸ். அண்ட் இதில் இருக்க பேசல் பார்ட்டோட நேம் சலன்ஸா. இதில் எம்ப்ரியோசாக்னு ஒரு பார்ட் இருக்குது, அந்த பார்ட்குள்ளே செவன் செல்ஸ் அண்ட் எயிட் நியூக்ளியஸ் இருக்கும். சென்டர் செல்லில் மட்டும்தான் டூ நியூக்ளியஸ் இருக்கும், மற்ற எல்லாத்துலேயுமே ஒன் ஒன் நியூக்ளியஸ் தான் இருக்கும். அதனால தான் இங்கே எயிட் நியூக்ளியஸ் இருக்குது. இந்த எம்ப்ரியோசாக் நியூசெல்லஸில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. இதில் இருக்க ஃபஸ்ட்டு த்ரீ செல்ஸ் மைக்ரோஃபைல் எண்டில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அதை எக் அப்பாரட்டஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு த்ரீ செல்ஸ் சலஞ்சா எண்டில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அதை ஆன்டிபோடல் செல்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் இதில் சென்டரில் இருக்க செல்லில் டூ நியூக்ளியஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதை போலார் நியூக்ளி இல்லைனா செகண்டரி நியூக்ளியஸ்னு சொல்லுவாங்க. அது சென்டரில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அண்ட் கீழே இருக்க எக் அப்பாரட்டஸில் த்ரீ எக்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதில் ஒன் எக் வந்து ஃபீமேல் கேமெட், அண்ட் ரிமைனிங் டூமே சினர்ஜிடிக் செல்ஸ். ஃபீமேல் கேமெட்ஸ் மட்டும்தான் ரீப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மற்ற டூமே சினர்ஜிடிக் செல்ஸ் தான். அண்ட் இதோட ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியல் பற்றின டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுவரைக்கும் நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் போலன் கிரெயின்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியல் பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்துருக்கோம். இந்த டீட்டெயில்ஸோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.